ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நான்முகன் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்நாக்ஸ் ஐட்டம் வாழைப்பூ பக்கோடா. வாழைப்பூ வந்து உடம்புக்கு நல்லதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம குழந்தைங்கிட்ட வாழைப்பூவாக கொடுத்தா அவங்க சாப்பிட மாட்டாங்க, பொரியலாக கொடுத்தாலுமே சாப்பிட மாட்டாங்க. இந்த பக்கோடா பண்ணி கொடுத்தோம்னா குட்டீஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க நம்ம எப்படி பக்கோடா செய்யுதுன்னு பார்க்கலாம். அதில் அதற்கு தேவையான பொருட்கள் வாழைப்பூ, வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, கடலை மாவு, தேவையான அளவு உப்பு, அதன் பிறகு நெய். இப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஒரு சின்ன கிண்ணத்தில் வாழைப்பூ, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கடலை மாவு எல்லாம் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நம்ம வாழைப்பூ பக்கோடாவில் தண்ணி கலக்காமல் பண்ண போகிறோம். தண்ணிக்கு பதிலாக என்ன சேர்க்க போகிறோன்னா, நம்ம கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம எப்படி பிசையதுன்னு பார்க்கலாம். நம்ம தண்ணி ஊற்றாததுனால நமக்கு அவ்வளோவா பிடி கொடுக்காது. இருந்தாலும் கொஞ்சம் நம்ம அழகாக பிசைஞ்சோம்னா நெய் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அது சாஃப்டாக நமக்கு வரும். ஏன்னா எதுக்கு நம்ம நெய் ஆட் பண்ணுறோன்னா, குழந்தைங்க வந்து எண்ணெய் வாசனைலாம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க, கொஞ்சம் நல்லா இல்லைன்னு சொல்லி வாமிட்டும் பண்ணிவிடுவாங்க ஒரு சில பேர். இப்போ நெய்னால் வீட்டில் குழந்தைங்கள்லாம் வந்து நெய்யை விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இப்போ நல்லா பிசைஞ்சி நெய் போட்டு பிசைஞ்ச பிறகு ஒரு உருண்டை ஷேப்பில் பண்ணி வச்சிட்டோம். இப்படியே நம்ம ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தோம்னா கொஞ்சம் அதனுடைய பதம் வந்து சாஃப்டாக தெரியும் உங்களுக்கு. நீங்கள் ஒரு 5 நிமிஷம் கழித்து தொட்டு பார்த்தா உங்களுக்கே தெரியும், சாஃப்டாக இருக்கும். நீங்கள் எடுத்து போடும்போது உதிரி போல் வருதான்னா தெரியும், உங்களுக்கு ஃபீல் இருக்கும். வாங்க இப்போ பக்கோடா செய்யுது எப்படின்னு பார்க்கலாம். நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஒரு கடாயில் ஊற்றி அடுப்பில் வச்சிட்டோம்னா எண்ணெய் காஞ்ச பிறகு நாம் எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்த்துட்டு பக்கோடா போடலாம். நீங்கள் பக்கோடா போடும்போதே கொஞ்சம் உதிரி போல் பிரித்து போடுங்க. போட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த சிம்லேயே நல்லா வெந்துடும். அப்பப்போ நடுவில் நீங்கள் வந்து சும்மா கலந்துக்கு திருப்பி போடணும், வேறு ஒன்றும் இல்லை. சுவையான வாழைப்பூ பக்கோடா ரெடி. நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம வீட்டு குட்டீஸ் கிட்ட கொடுக்க போகிறோம். அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம்.